Welcome dear friends to my video lecture on unit 10, value education and environmental education. மதிப்பீட்டு கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் கல்வி, இதை பற்றிய சில சிந்தனைகள் மற்றும் கேள்வி பதில்கள் விளக்கங்கள் இந்த காணொளியிலே தரப்படும். God bless you abundantly, dear friends. You are watching my videos. Thank you very much for that. Let us straight away enter into the topic. The significance of value education in today's world. The need for value education. இந்த மதிப்பீட்டு கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன? In a fast-paced, globalized world, the importance of value education cannot be overstated. There is a growing concern about the erosion of ethical values, moral standards, and the increasing prevalence of selfishness, intolerance, and unethical behavior. வேகமான உலகமயமாக்கப்பட்ட சூழலில் மதிப்பு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நாம் மிகப்படுத்த முடியாது. ரொம்ப தேவையான ஒன்று. நெறிமுறை விழுமியங்கள், தார்மீக தரநிலைகள் மற்றும் சுயநலம், சகிப்புத்தன்மை போன்ற ஒழுக்கக்கேடான நடத்தை ஆகியவை அதிகரித்து வருவது பற்றிய கவலை இருக்கிறது. சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு தன்மை இதெல்லாம் இன்று அன்எத்திக்கல் பிஹேவியராக இருக்கிறது. Value education is seen as a means to counteract this trend and to cultivate a more compassionate and morally upright society. மதிப்பு கல்வியானது இந்த போக்கை முறியடிப்பதற்கும் மேலும் இரக்கமுள்ள மற்றும் ஒழுக்க ரீதியான நேர்மையான சமூகத்தை வளர்ப்பதற்கும் ஒரு வழிமுறையாக கருதப்படுகிறது. Value education helps individuals develop a strong sense of ethics and moral values, making them more responsible and empathetic citizens. மதிப்பு கல்வி தனிநபர்கள் நெறிமுறைகள் மற்றும் தார்மீக விழுமியங்களுடைய வலுவான உணர்வை வளர்க்க உதவுகிறது. தனி நபர்களிடத்தில் நெறிமுறைகள் மற்றும் தார்மீக விழுமியங்களுடைய வலுவான உணர்வை வளர்க்க உதவுகிறது இந்த மதிப்பு கல்வி. மேலும் அவர்களை மிகவும் பொறுப்பான மற்றும் இரக்கம் நிறைந்த, அதாவது பச்சாத்தாபம் உள்ள, எம்பத்தட்டிக் சிட்டிசன்ஸ் என்று சொல்லுகிற பொழுது பிறருடைய தேவைகளை, பிறருடைய உணர்வுகளை தாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பச்சாத்தாபம் உள்ள குடிமக்களாக மாற்றுகிறது. இட் ப்ரொவைட்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் டு மேக் இன்ஃபார்ம்டு எத்திக்கல் டெசிஷன்ஸ் அண்ட் நேவிகேட் த காம்ப்ளெக்ஸ் எத்திக்கல் டிலமாஸ் தே மே என்கவுண்டர் த்ரூ அவுட் தேர் லைஃப்ஸ். இது தனிநபர்கள் தகவல் அறிந்த நெறிமுறை முடிவுகளை எடுப்பதற்கும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சந்திக்கக்கூடிய சிக்கலான நெறிமுறை இக்கட்டான சூழ்நிலைகளை வழிநடத்துவதற்கும் ஒரு அடித்தளத்தை வழங்குகிறது. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் டு மேக் எத்திக்கல் டெசிஷன்ஸ். வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன்? இந்த மதிப்பீட்டு கல்வியினுடைய நோக்கங்கள் என்ன? முதலாவதாக மாரல் டெவலப்மெண்ட். ஒன் ஆஃப் த பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன் இஸ் டு ப்ரொமோட் மாரல் டெவலப்மெண்ட். இட் எய்ம்ஸ் டு இன்ஸ்டில் வேல்யூஸ் சச் அஸ் ஆனஸ்டி, இன்டெக்ரிட்டி, கம்பேஷன் அண்ட் ஃபேர்னஸ். பை டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரைட் அண்ட் ராங், வேல்யூ எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் பில்ட் எ ஸ்ட்ராங் மாரல் காம்பஸ். தார்மீக வளர்ச்சி மதிப்பு கல்வியினுடைய முதன்மையான நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. தார்மீக வளர்ச்சியை மேம்படுத்துவது இதனுடைய நோக்கம். நேர்மை, இரக்கம் மற்றும் இது போன்ற, அதாவது ஆனஸ்டி, இன்டெக்ரிட்டி என்பது நியாயம், ஆனஸ்டி என்றால் நேர்மை, இன்டெக்ரிட்டி என்பது எல்லாவற்றையும் உள்ள, அதாவது ஒரு மெச்சூரிட்டி, கம்பேஷன் இரக்கம், ஃபேர்னஸ் நீதி, இது போன்ற மதிப்புகளை விதைப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. சரி மற்றும் தவறுகளை வேறுபடுத்த மாணவர்களுக்கு கற்பிப்பதன் மூலம் மதிப்பு கல்வி ஒரு வலுவான தார்மீக திசை காட்டியை உருவாக்க உதவுகிறது. இட் கிவ்ஸ் டைரக்ஷன், காம்பஸ், இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று அது ஒரு காம்பஸாக, திசை காட்டும் கருவியாக செயல்படுவது மதிப்பீட்டு கல்வி.
கேரக்டர் பில்டிங். வேல்யூ எஜுகேஷன் கண்ட்ரிபியூட்ஸ் டு கேரக்டர் டெவலப்மெண்ட். இட் டீச்சர்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் டு பி ரெஸ்பான்சிபிள், டிசிப்ளின் அண்ட் கன்சிடரேட் ஆஃப் அதர்ஸ். தீஸ் குவாலிட்டிஸ் ஆர் நாட் ஓன்லி எசென்ஷியல் ஃபார் பர்சனல் சக்சஸ் பட் ஆல்சோ ஃபார் ஃபாஸ்டரிங் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் இன் சொசைட்டி. குணநலன்களை உருவாக்கும் மதிப்பு கல்வி பண்பு வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது. இது தனிநபர்களுக்கு பொறுப்பாகவும் ஒழுக்கமாகவும் மற்றவர்களை கருத்தில் கொள்ளவும் கற்றுக் கொடுக்கிறது. இந்த குணங்கள் தனிப்பட்ட வெற்றிக்கு மட்டுமல்ல சமூகத்தில் இரக்கமான உறவுகளை வளர்ப்பதற்கும் அவசியமாக இருக்கிறது. அடுத்து சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, குடிமை பொறுப்பு, சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. வேல்யூ எஜுகேஷன் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் டெவலப்பிங் எ சென்ஸ் ஆஃப் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் ஹெல்ப்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீங் ஆக்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ், கண்ட்ரிபியூட்டிங் டு த பெட்டர்மெண்ட் ஆஃப் தி கம்யூனிட்டிஸ் அண்ட் த வேர்ல்ட் அட் லார்ஜ். குடிமை பொறுப்பு, குடிமை பொறுப்புணர்வை வளர்ப்பதிலே மதிப்பு கல்வி முக்கிய பங்கு வகிக்கிறது. சுறுசுறுப்பான மற்றும் பொறுப்பான குடிமக்களாக இருப்பதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள இது தனி நபர்களுக்கு உதவுகிறது. அவர்களுடைய சமூகங்கள் மற்றும் உலகத்தின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கிறது. அடுத்து ரெஸ்பெக்ட் ஃபார் டைவர்சிட்டி, பன்முகத்தன்மைக்கு மரியாதை அல்லது பன்முகத்தன்மையைக்கு பாராட்டு, பன்முகத்தன்மைக்கு பாராட்டுதல் அல்லது மரியாதை செய்தல். In an increasingly diverse world, it is essential to promote tolerance and respect for different cultures, religions, and perspectives. Value education encourages individuals to embrace a diversity and work towards a more inclusive society. பன்முகத்தன்மைக்கு மரியாதை. அதாவது இந்த உலகம் பல விஷயங்கள் பெரிய முறையிலே பலதரப்பட்ட உலகிலே சைப்புத்தன்மை மற்றும் பல்வேறு கலாச்சாரங்கள் மதங்கள் மற்றும் முன்னோக்குகளுக்கு மரியாதை செய்வது அவசியம். மதிப்பு கல்வி தனிநபர்களை பன்முகத்தன்மையை தழுவி மேலும் உள்ளடக்கிய சமூகத்தை நோக்கி செயல்பட ஊக்குவிக்கிறது. அதாவது இன்க்ளூசிவ் சொசைட்டி என்று சொன்னால் அனைவரையும் யாரையும் விட்டு விடாமல், அதாவது நார்மலாக இருப்பவர் மட்டுமல்ல வேறு யாரையும் கூட, அதாவது ஊனப்பட்டவர்கள் அல்லது யாராக இருந்தாலும், ஏழைகள், பணக்காரர்கள், மாற்றுத்திறனாளிகள், மாற்று வெரி சாரி அப்படி சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகம், யாரையுமே விட்டுவிடாமல் இருக்கக்கூடிய ஒரு சமூகம். பன்முகத்தன்மை அந்த அளவிற்கு ஒரு அதுக்கு அதை பாராட்டுவது இந்த மதிப்பீட்டு கல்வியினுடைய நோக்கமாக இருக்கிறது. செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். வேல்யூ எஜுகேஷன் ஆல்சோ ஃபோக்கசஸ் ஆன் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இட் ஹெல்ப்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஓன் இமோஷன்ஸ் அண்ட் தோஸ் ஆஃப் அதர்ஸ், ஃபாஸ்டரிங் எம்பதி அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். மதிப்பு கல்வி சுய விழிப்புணர்வு மற்றும் உணர்ச்சி நுண்ணறிவு ஆகியவற்றிலும் கவனம் செலுத்துகிறது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இது தனிநபர்கள் தங்கள் சொந்த உணர்ச்சிகளையும் மற்றவர்களுடைய உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள உதவுகிறது. பச்சாத்தாபம் மற்றும் பயனுள்ள தகவல் தொடர்புகளை வளர்க்கிறது. பச்சாத்தாபம் என்று சொல்வது பிறருடைய தேவைகளை நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவுவது, அதான் பச்சாத்தாபம். அல்லது வேற என்ன சொல்லுவோம், எம்பத்தி என்று சொல்லுவோம், அதைத்தான் எம்பத்தி என்ற ஆங்கில வார்த்தையாக சொல்லுவோம். Methods for effective value education. Incorporation into the curriculum. The value education is ஏதோ தனியாக நடத்த வேண்டும் என்று அல்ல, அதை பாடங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு போக்கு இருக்கிறது. Incorporation into the curriculum. கலை திட்டத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும். Value education should be integrated into the formal curriculum from early age. This can be done by designing courses and lessons that explicitly teach values and ethics. It is important to make these lessons age appropriate and engaging to hold students' interest. பயனுள்ள மதிப்பு கல்விக்கான முறைகள் பாடத்திட்டத்திலே இணைப்பது மிக மிக அவசியம். மதிப்பீட்டு கல்வி சிறு வயதிலிருந்தே மதிப்பு கல்வி முறையான பாடத்திட்டத்திலே, மதிப்பு கல்வி முறையான பாடத்திட்டத்திலே ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். மதிப்புகள் மற்றும் நெறிமுறைகளை வெளிப்படையாக கற்பிக்கும் படிப்புகள் மற்றும் பாடங்களை வடிவமைப்பதன் மூலம் இதை செய்யலாம். அதை செய்கிறோம். மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லுகிறோம், அறநெறி வகுப்பு என்று நாம் சொல்லி ஒரு வாரத்திற்கு இரண்டு நாட்களோ மூன்று நாட்களோ அதையெல்லாம் இன்று சொல்கிறோம். கதை சொல்லி மாணவர்களுக்கு கருத்துக்களை புரிய வைக்கின்றோம். இதெல்லாம் இருக்கிறது. இந்த பாடங்களை வயதுக்கு ஏற்றவாறு மாணவர்களுடைய ஆர்வத்தை ஈடுபடுத்தும் வகையிலும் உருவாக்குவது அவசியம். அடுத்து ரோல் மாடலிங். டீச்சர்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ் பிளே எ பிவோட்டல் ரோல் இன் இம்பார்ட்டிங் வேல்யூஸ். தே ஷுட் ஆக்ட் அஸ் பாசிட்டிவ் ரோல் மாடல்ஸ் டெமன்ஸ்ட்ரேட்டிங் த வேல்யூஸ் தே ஆர் டீச்சிங்.
Through their behavior and actions, educators can inspire and influence students to adopt ethical principles. முன்மாதிரி ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மதிப்புகளை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அவர்கள் கற்பிக்கும் மதிப்புகளை நிரூபிக்கும் வகையில் அவர்கள் நேர்மையான முன்மாதிரியாக செயல்பட வேண்டும். அவர்களுடைய நடத்தை மற்றும் செயல்கள் மூலம் கல்வியாளர்கள் மாணவர்களை நெறிமுறை கொள்கைகளை பின்பற்ற ஊக்குவிக்கவும் செல்வாக்கு செலுத்தவும் முடியும். அடுத்து டிஸ்கஷன்ஸ் அண்ட் டிபேட்ஸ் வழியாக எவ்வாறு மதிப்பீட்டு கல்வியை கொடுப்பது. கிளாஸ் ரூம் டிஸ்கஷன்ஸ் அண்ட் டிபேட்ஸ் ஆன் எத்திக்கல் டிலமாஸ் அண்ட் ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் கேன் பி அன் எஃபெக்டிவ் வே டு என்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் வேல்யூ எஜுகேஷன். தீஸ் ஆக்டிவிட்டீஸ் என்கரேஜ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை மாரல் பிரின்சிபிள்ஸ் இன் ப்ராக்டிக்கல் சினாரியோஸ். நெறிமுறை கெட்ட சூழ்நிலைகள் மற்றும் நிஜ வாழ்க்கை சூழ்நிலைகள் பற்றிய வகுப்பறை விவாதங்கள் மாணவர்களை மதிப்பு கல்வியில் ஈடுபடுத்த ஒரு சிறந்த வழியாக அமையும். இந்த நடவடிக்கைகள் விமர்சன சிந்தனையை ஊக்குவிக்கின்றன மற்றும் நடைமுறை சூழ்நிலைகளில் தார்மீக கொள்கைகளை பயன்படுத்த மாணவர்களுக்கு உதவுகின்றன. அடுத்து கம்யூனிட்டி இன்வால்மெண்ட். கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் என்று சொல்வது சமூக ஈடுபாடு. சமூக ஈடுபாட்டின் வழியாகவும் மதிப்பீட்டு கல்வியை மாணவர்களிடத்திலே நாம் வளர்க்க முடியும். என்கரேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் கம்யூனிட்டி சர்வீஸ் அண்ட் வாலண்டியர் ஒர்க் கேன் பி அ பவர்ஃபுல் டூல் ஃபார் வேல்யூ எஜுகேஷன். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பேக்ட் ஆஃப் தேர் ஆக்ஷன்ஸ் அண்ட் டெவலப் அ சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் சொசைட்டி. சமூக சேவை மற்றும் தன்னார்வ பணிகளில் பங்கேற்க மாணவர்களை ஊக்குவிப்பது மதிப்பு கல்விக்கான சக்தி வாய்ந்த கருவியாக இருக்கும். மாணவர்கள் தங்கள் செயல்களின் தாக்கத்தை புரிந்து கொள்வதற்கும் சமூகத்தின் மீதான பொறுப்புணர்வு உணர்வை வளர்ப்பதற்கும் அனுபவங்கள் உதவுகின்றன. What are the challenges and criticisms with regard to value education? Some of the common challenges include resistance to change in traditional educational systems, cultural and religious differences, and the difficulty of assessing value education's outcome. பாரம்பரிய கல்வி முறைகளில் ஏற்படும் மாற்றத்திற்கு எதிர்ப்பு, கலாச்சார மற்றும் மத வேறுபாடுகள் மற்றும் மதிப்பு கல்வியின் விளைவுகளை மதிப்பிடுவதில் உள்ள சிரமம் ஆகியவெல்லாம் இதில் அடங்கும். அதாவது இந்த சேலஞ்சஸ் சவால்கள் மற்றும் குறைபாடுகளிலே அடங்கும். In a world faced with complex moral and ethical challenges, value education has never been more crucial. It empowers individuals to make principled choices, fosters empathy and builds character. சிக்கலான தார்மீக மற்றும் நெறிமுறை சவால்களை எதிர்கொள்ளும் இந்த உலகில் மதிப்பு கல்வி மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இது தனிநபர்களுக்கு கொள்கை ரீதியான தேர்வுகளை செய்ய அதிகாரம் தருகிறது. பச்சாத்தாபத்தை, இரக்கத்தை, பிறரன்பை வளர்க்கிறது மற்றும் நல்ல இரக்க சிந்தனையை உருவாக்குகிறது. By incorporating value education into the curriculum, promoting role modeling and engaging students in meaningful discussions and community service, we can develop a generation of responsible, compassionate and morally upright citizens. In doing so, we contribute to building a better, more harmonious society for the future. பாடத்திட்டத்தில் மதிப்பு கல்வியை இணைப்பதன் மூலமும் முன்மாதிரியை ஊக்குவிப்பதன் மூலமும் மாணவர்களை அர்த்தமுள்ள விவாதங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்துவதன் மூலமும் பொறுப்புள்ள, இரக்கமுள்ள மற்றும் ஒழுக்க ரீதியில் நேர்மையான குடிமக்களை உருவாக்க முடியும். அவ்வாறு செய்வதன் மூலம் எதிர்காலத்திற்கான சிறந்த நல்லிணக்கமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பங்களிக்கின்றன இந்த மதிப்பீடுகள் அல்லது பங்களிக்கிறது இந்த மதிப்பீட்டு கல்வி. சில கேள்விகளை முன்வைப்போம். What is the primary goal of value education? Promoting academic excellence, developing ethical and moral values, enhancing physical fitness, fostering creativity. It is developing ethical and moral values. Value education primarily aims to instill ethical and moral values in individuals, helping them make responsible and principled decisions. மதிப்பு கல்வி முதன்மையாக தனிநபர்களுக்கு நெறிமுறை மற்றும் தார்மீக விழுமியங்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பொறுப்பான மற்றும் கொள்கை ரீதியான முடிவுகளை எடுக்க உதவுகின்றது. Which of the following is an essential component of value education? முக்கியமான பகுதி வேல்யூ எஜுகேஷன் முக்கியமான அந்த கூறு எது? மெமரைசேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் மாரல் ரீசனிங்,
கம்பெட்டிஷன் அண்ட் ரைவல்ரி, நேரோ மைண்டட்னஸ், எது சரியான பதிலாக இருக்கும்? எசென்ஷியல் காம்பனன்ட் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன், தட் இஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் மாரல் ரீசனிங். கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் மாரல் ரீசனிங் ஆர் எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன் அஸ் தே ஹெல்ப் இண்டிவிஜுவல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அனலைஸ் எத்திக்கல் டிலமாஸ். அதாவது விமர்சன சிந்தனை மற்றும் தார்மீக பகுத்தறிதல் ஆகியவை மதிப்பு கல்வியின் இன்றியமையாத கூறுகளாக இருக்கின்றன. எனினும் அவை நெறிமுறை சங்கடங்களை புரிந்து கொள்ளவும் பகுப்பாய்வு செய்யவும் தனி நபர்களுக்கு உதவுகின்றன. வாட் ரோல் டஸ் எம்பத்தி பிளே இன் வேல்யூ எஜுகேஷன்? எம்பத்தி என்பது பச்சாத்தாபம் அல்லது பிறரன்பு, பிறன் மீது காட்டுகின்ற இரக்கம், பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும் தன்மை, எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். வாட் ரோல் டஸ் எம்பத்தி பிளே இன் வேல்யூ எஜுகேஷன்? இட் ஃபாஸ்டர்ஸ் இன் டாலரன்ஸ், இட் என்கரேஜஸ் செல்ஃபிஷ்னஸ், இட் ப்ரொமோட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கம்பேஷன், இட் என்ஹான்சஸ் காம்பெட்டிவ்னஸ். எது சரியான பதிலாக இருக்க முடியும்? இட் ப்ரொமோட்ஸ், தட் இஸ் எம்பத்தி ப்ரொமோட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கம்பேஷன் டுவர்ட்ஸ் அதர்ஸ். எம்பத்தி இஸ் அ கீ எலமெண்ட் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன் ஆஸ் இட் ஹெல்ப்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எம்பத்தைஸ் வித் அதர்ஸ் ஃபீலிங்ஸ். ப்ரொமோட்டிங் கம்பேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். பச்சாத்தாபம் என்பது மதிப்பு கல்வியினுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இது தனிநபர்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் அனுதாபப்படவும் உதவுகிறது. இரக்கம் மற்றும் புரிதலை மேம்படுத்துகிறது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பாசிட்டிவ் கேரக்டர் ட்ரைட்? டிசப்ஷன், ஆனஸ்டி, செல்ஃபிஷ்னஸ், குரூவல்டி. எது சரியான பதிலாக இருக்க முடியும்? இங்கே ஒரு சின்ன பிரச்சனை. மூன்றாவது சி என்பது செல்ஃபிஷ்னாக வர வேண்டும். Which of the following is an example of a positive character trait? That is honesty. Honesty is a positive character trait. ஒரு நேர்மறையான குணப்பண்பு, பண்பு நலன், ஒரு நேர்மையான பண்பு நலன். Honesty is a positive character trait that is encouraged in value education as it involves truthfulness and integrity. இது உண்மைத்தன்மை மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய காரணத்தால் நேர்மை என்பது மதிப்பு கல்வியில் ஊக்குவிக்கப்படும் ஒரு நேர்மறையான பண்பு நலனாகும். இன் வேல்யூ எஜுகேஷன், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டீச்சிங் டாலரன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் டைவர்சிட்டி? இட் ஃபாஸ்டர்ஸ் டிஸ்கிரிமினேஷன், இட் ப்ரொமோட்ஸ் எம்பதி அண்ட் அக்செப்டன்ஸ், இட் என்கரேஜஸ் எக்ஸ்க்ளூசிவிட்டி, இட் லீட்ஸ் ப்ரெஜுடிஸ். எது சரியான பதிலாக இருக்க முடியும்? வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டீச்சிங் டாலரன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட்? பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை எதற்கு, என்ன இதனுடைய முக்கியத்துவம் என்ன இந்த மதிப்பீட்டு கல்வியில் என்றால், இட் ப்ரொமோட்ஸ் எம்பதி அண்ட் அக்செப்டன்ஸ். பிறரை ஏற்றுக்கொள்வதும், பிறருக்கு இரக்கம் காட்டுவதும், பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் இந்த டாலரன்ஸ் ரெஸ்பெக்ட், இவை ரெஸ்பெக்ட் ஃபார் டைவர்சிட்டி, பல வேறுபாடுகள் இருந்தாலும் அதை மதித்து நடத்தல், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒரு கான்செப்ட் மற்றும் பொறுமை, இதெல்லாம் நாம் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது இட் ப்ரொமோட்ஸ் எம்பத்தி அண்ட் அக்செப்டன்ஸ். அதாவது மதிப்பு கல்வியில் சகிப்புத்தன்மை மற்றும் பன்முகத்தன்மைக்கு பன்முகத்தன்மையை பாராட்டுதல், அதற்கான கற்பித்தல், பல்வேறு பின்னணியில் உள்ள மக்களுடைய பச்சாத்தாபத்தையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் வளர்க்கிறது. மேலும் உள்ளடக்கிய சமூகத்தை வளர்க்கிறது என்று சொன்னால், எல்லா மக்களையும், ஏழை, பணக்காரன், இருப்பவன், இல்லாதவன், ஆண்டி, அரசன், ஆண்டி என்று எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமூகம் தான் உள்ளடக்கிய சமூகம். அதை இந்த மதிப்பீட்டு கல்வி ஏற்படுத்தி தருகிறது. வாட் இஸ் த ரோல் ஆஃப் த ரோல் மாடல்ஸ் இன் வேல்யூ எஜுகேஷன்? தே என்கரேஜ் அன்எத்திக்கல் பிஹேவியர், தே ப்ரொவைட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் வேல்யூஸ் அண்ட் பிஹேவியர்ஸ், தே டிஸ்கரேஜ் இண்டிவிஜுவாலிட்டி, தே ப்ரொமோட் கன்ஃபார்மிட்டி. எது சரியான பதிலாக இருக்க முடியும்? வாட் இஸ் த ரோல் ஆஃப் ரோல் மாடல்ஸ் இன் வேல்யூ எஜுகேஷன்? மாதிரிகள், தே ப்ரொவைட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் வேல்யூஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். ரோல் மாடல்ஸ் இன் வேல்யூ எஜுகேஷன் சர்வ் அஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் வேல்யூஸ் அண்ட் பிஹேவியர்ஸ், இன்ஸ்பைரிங் இண்டிவிஜுவல்ஸ் டு எமுலேட் எத்திக்கல் அண்ட் மாரல் கான்டக்ட்.
மதிப்பு கல்வியில் முன்மாதிரிகள் நேர்மறை மதிப்புகள் மற்றும் நடத்தைகளுடைய எடுத்துக்காட்டுகளாக செயல்படுகின்றன. நெறிமுறை மற்றும் தார்மீக நடத்தை பின்பற்றுவதற்கு தனி நபர்களை ஊக்குவிக்கின்றது. Which of the following is a fundamental principle in value education? Promoting selfishness, encouraging dishonesty, upholding social responsibility, disregarding the rights of others. That is upholding social responsibility. It's a fundamental principle in value education. Upholding social responsibility. A fundamental principle in value education is to uphold social responsibility, which involves contributing positively to society and respecting the rights of others. சமூக பொறுப்பை நிலைநிறுத்துவது மதிப்பு கல்வியினுடைய அடிப்படை கொள்கை. இது சமூகத்திற்கு நேர்மறையாக பங்களிப்பது மற்றும் மற்றவர்களுடைய உரிமைகளை மதிப்பது ஆகியவையெல்லாம் அடங்கும். வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இன் வேல்யூ எஜுகேஷன்? இட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் என்று சொல்வது எது? சுய விழிப்புணர்வு. சுய விழிப்புணர்வு. இந்த சுய விழிப்புணர்வுடைய முக்கியத்துவம் என்ன மதிப்பீட்டு கல்வியில்? இட் ரீஇன்ஃபோர்சஸ் இக்னரன்ஸ், இட் என்கரேஜஸ் கன்ஃபார்மிட்டி, இட் ப்ரொமோட் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் பர்சனல் க்ரோத், இட் ஹிண்டர்ஸ் மாரல் டெவலப்மெண்ட். இட் ப்ரொமோட் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் பர்சனல் க்ரோத். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இன் வேல்யூ எஜுகேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் ப்ரொமோட்டிங் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் பர்சனல் க்ரோத், எனேபிளிங் இண்டிவிஜுவல்ஸ் டு பிகம் மோர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் எத்திக்கல். சுய விழிப்புணர்வு, சுய விழிப்புணர்வு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு மதிப்பு கல்வியில் சுய பிரதிபலிப்பு மிக முக்கியமானது. தனிநபர்கள் அதிக பொறுப்புணர்வு மற்றும் நெறிமுறைகளை உருவாக்க இது உதவுகிறது. Which of the following is a consequence of a strong foundation in value education? Increased dishonesty, decreased empathy, improved decision making and ethical behavior, enhanced competitiveness. So which of the following is a consequence of a strong foundation in value education? அதாவது மதிப்பு கல்வியில் ஒரு வலுவான அடித்தளம் எனக்கு பயன்படுகிறது என்ற கேள்வி. இட் இஸ் ஃபார் இம்ப்ரூவ்ட் டெசிஷன் மேக்கிங் அண்ட் எத்திக்கல் பிஹேவியர். மதிப்பு கல்வியில் ஒரு வலுவான அடித்தளம் மேம்பட்ட முடிவெடுக்கும் மற்றும் நெறிமுறை நடத்தைக்கு வழிவகுக்கிறது. இம்ப்ரூவ்ட் டெசிஷன் மேக்கிங் அண்ட் எத்திக்கல் பிஹேவியர் மேம்பட்ட முடிவெடுக்கும் மற்றும் நெறிமுறை நடத்தைக்கு வழிவகுக்கிறது. தனிநபர்களுக்கும் சமூகத்திற்கும் நிச்சயமாக பயனளிக்கிறது. What is the key focus of value education in educational institutions? Achieving high test scores, developing good sportsmanship, nurturing values and character in students, encouraging competition at all costs. எது சரியான பதிலாக இருக்கும்? What is the key focus? முதன்மையான கவனம், மதிப்பீட்டு கல்வியுடைய முதன்மையான கவனம் கல்வி நிறுவனங்களை பொறுத்தளவில் எது என்று கேட்கப்படுகிறது. தட் இஸ் நர்ச்சரிங் வேல்யூஸ் அண்ட் கேரக்டர் இன் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது கல்வி நிறுவனங்களில் மதிப்பு கல்வியுடைய முக்கிய கவனம் மாணவர்களுடைய மதிப்புகள் மற்றும் பண்புகளை வளர்ப்பது தான். நர்ச்சரிங் வேல்யூஸ் அண்ட் கேரக்டர் இன் ஸ்டூடெண்ட்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எசென்ஷியல் கம்பனன்ட் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன்? Strict adherence to a single set of values, open-mindedness and respect for diverse perspectives, memorization of moral principles, focusing solely on individual values. எது சரியான பதில்? Which of the following is an essential component of value education? மதிப்பீட்டு கல்வியின் முக்கிய உறுப்பாக இருப்பது எது? That is open-mindedness and respect for diverse perspectives. Value education involves understanding and responding different value systems, not just rigidly adhering to one set of values. ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதிப்பீடுகளுடைய தொகுதியை பின்பற்றுவோம் என்று இல்லாமல் டிஃப்ரெண்ட் வேல்யூ சிஸ்டம், பலதரப்பட்ட மதிப்பீட்டு அமைப்புகளை மதிப்பதும் போற்றுவதும் புரிந்து கொள்வதும் இந்த வேல்யூ எஜுகேஷன் எதிர்பார்க்கிறது. வேல்யூ எஜுகேஷன் இன்வால்வ்ஸ், அதை செய்கிறது. அதாவது பலதரப்பட்ட மதிப்பீட்டு அமைப்புகளையும் ஏற்றுக்கொள்ள ஒரு உள்ளத்தை இது தயார் செய்கிறது. மதிப்பீட்டு கல்வி என்பது வெவ்வேறு மதிப்பு அமைப்புகளை புரிந்து கொள்வதையும் மதிப்பதையும் உள்ளடக்குகிறது. Why is value education important in society? Why is value education important in society? To enforce conformity to a particular ideology,
to discourage critical thinking and debate, to build a foundation for a just and harmonious society, or to promote individualism at all costs. எது இந்த சமூகத்திற்கு ஏன் மதிப்பீட்டு கல்வி அவசியம் என்றால், டு பில்ட் அ ஃபவுண்டேஷன் ஃபார் அ ஜஸ்ட் அண்ட் ஹார்மோனியஸ் சொசைட்டி. வேல்யூ எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் இன் கிரியேட்டிங் எ சொசைட்டி தட் வேல்யூஸ் ஜஸ்டிஸ் ஹார்மோனி அண்ட் கலெக்டிவ் வெல்பீயிங். நீதி, நல்லிணக்கம் மற்றும் கூட்டு நல்வாழ்வை மதிக்கும் சமுதாயத்தை உருவாக்க மதிப்பு கல்வி உதவுகிறது. Which of the following is an example of a universal human value? அதாவது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க உலகளாவிய மனித மதிப்பு எது என்று கேட்கப்படுகிறது. எல்லாரும் ஏற்றுக்கொள்வது எதாக இருக்கும்? எம்பதி. ஒரு இரக்கத்தை எல்லாரும் விரும்புவார்கள், பிறர் அன்பை எல்லாரும் விரும்புவார்கள், மனித நேயத்தோடு இருக்க வேண்டும் என்பது எல்லாரும் விரும்புவார்கள். அது யூனிவர்சல் ஹியூமன் வேல்யூ. Empathy is a universal human value, emphasizing understanding and compassion for others, transcending cultural and personal differences. பச்சாத்தாவை என்பது ஒரு உலகளாவிய மனித மதிப்பு. இது மற்றவர்களுக்கு புரிதல் மற்றும் இரக்கத்தை வலியுறுத்துகிறது, கலாச்சார மற்றும் தனிப்பட்ட வேறுபாடுகளை கடந்து செல்கிறது, மீறுகிறது அல்ல கடந்து செல்கிறது. What is the significance of role models in value education? They impose their values on others. They provide examples of virtuous behavior. They inhibit personal growth. They discourage individuality. What is the significance of role models in value education? They provide examples of virtuous behavior. அதுதான் மற்றது என்ன, personal growth-ஐ தடை செய்கிறது, individual தனித்தன்மையை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது, தே இம்போஸ் வேல்யூஸ் ஆன் அதர்ஸ், திணிக்கிறது மதிப்பீடு, இதெல்லாம் உண்மை இல்லை. எது உண்மையானது? வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரோல் மாடல்ஸ் இன் வேல்யூ எஜுகேஷன்? தே ப்ரொவைட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வர்ச்சுவஸ் பிஹேவியர். அதுதான் முக்கியமான ஒன்று. ரோல் மாடல்ஸ் சர்வ் அஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வர்ச்சுவஸ் பிஹேவியர், இன்ஸ்பைரிங் அதர்ஸ் டு அடாப்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ். முன்மாதிரிகள் நல்லொழுக்க நடத்தைக்கான எடுத்துக்காட்டுகளாக செயல்படுகின்றன, மற்றவர்களை நேர்மறையான மதிப்புகளை ஏற்றுக்கொள்ள தூண்டுகின்றன. Which of the following is a key principle in value education? Encouraging dishonesty for personal gain, valuing one's interest above all else, promoting kindness and social responsibility, fostering intolerance and discrimination. Which of the following is a key principle in value education? That is promoting kindness and social responsibility. அதாவது சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கும் கருணை மற்றும் சமூக பொறுப்பு போன்ற மதிப்புகளின் முக்கியத்துவத்தை மதிப்பு கல்வி வலியுறுத்துகிறது. வேல்யூ எஜுகேஷன் எம்ஃபசைசஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேல்யூ சச் அஸ் கைண்ட்னஸ் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி விச் கண்ட்ரிபியூட் டு த பெட்டர்மெண்ட் ஆஃப் சொசைட்டி. ஹவு கேன் வேல்யூ எஜுகேஷன் பி எஃபெக்டிவ்லி இன்டெக்ரேட்டட் இன்டு த கரிக்குலம்? எவ்வாறு மதிப்பீட்டு கல்வி கலைத்திட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்க முடியும்? By dedicating a single day to value discussion through infrequent and random discussions, by incorporating values across subjects and activities, by separating value education from academic learning, by incorporating values across subjects and activities. Effective value education involves integrating values throughout various subjects and activities in the curriculum. பயனுள்ள மதிப்பு கல்வி என்பது பாடத்திட்டத்தில் பல்வேறு பாடங்கள் மற்றும் செயல்பாடுகள் முழுவதும் மதிப்புகளை ஒருங்கிணைப்பதை உள்ளடக்கியது. வாட் இஸ் த அல்டிமேட் கோல் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன்? டு மேக் எவ்ரி ஒன் கன்ஃபார்ம் டு எ சிங்கிள் செட் ஆஃப் வேல்யூஸ், டு இன்கல்கேட் எ சென்ஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டி ஓவர் அதர்ஸ், டு எனேபிள் இண்டிவிஜுவல்ஸ் டு மேக் இன்ஃபார்ம்ட் அண்ட் எத்திக்கல் சாய்ஸஸ், டு ப்ரொமோட் கம்படிஷன் அண்ட் இண்டிவிஜுவலிசம். எது சரியான பதிலாக இருக்க முடியும்? வாட் இஸ் த அல்டிமேட் கோல் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன்? To enable individuals to make informed and ethical choices. The primary goal of value education is to equip individuals with the ability to make informed and ethical choices in their lives. மதிப்பு கல்வியினுடைய முதன்மை குறிக்கோள் தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கையில் தகவல் மற்றும் நெறிமுறை தேர்வுகளை செய்யும் திறனை உருவாக்குவது, தயார் செய்வது. Which of the following is an example of a universal human value? Fashion trends, honesty, political affiliation, fast food preferences. Which of the following is an example of a universal human value? Honesty is a human, is a universal human value. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான
ஒரு பண்பு. யூனிவர்சல் ஹியூமன் வேல்யூ லைக் ஆனஸ்டி ஆர் பிரின்சிபல்ஸ் தட் ஆர் யூனிவர்சலி அக்செப்டட் அஸ் எசென்ஷியல் டு ஹியூமன் வெல்பீயிங் அண்ட் எத்திக்கல் கான்டெக்ட். நேர்மை போன்ற உலகளாவிய மனித மதிப்புகள் மனித நல்வாழ்வு மற்றும் நெறிமுறை நடத்தைக்கு முக்கியமானதாக உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைகளாக இருக்கின்றன. What is the term cultural relativism referred to in the context of value education? The belief that all cultures share the same values, the view that values are subjective and vary across cultures, the promotion of a single global culture, the rejection of cultural diversity. Cultural relativism endru solvathu edhai? The view that values are subjective and vary across cultures. The view that values are subjective and vary across cultures. Cultural relativism is the perspective that values are subjective and vary among different cultures, but no single set of values is universally applicable. அதாவது பலதரப்பட்ட மதிப்பீடுகள் இருக்கின்றன அந்தந்த நாட்டிற்கு அந்தந்த இனத்திற்கு என்று பொதுவாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது உண்மைதான். ஆனால் யூனிவர்சலாக அப்ளிகபிள் ஆகுமா, எல்லாரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு மதிப்பீட்டு தொகுதி இருக்கும், மதிப்புகள் தொகுதி இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. கலாச்சார சார்பியல் என்பது மதிப்புகள் அகநிலை மற்றும் வெவ்வேறு கலாச்சாரங்களுக்கு இடையில் வேறுபடும் முன்னோக்கு ஆகும், பெர்ஸ்பெக்டிவ். மற்றும் எந்த ஒரு மதிப்பும் உலக அளவில் பொருந்த, அதாவது எந்த எல்லாரும் சொல்ல முடியாது, சில யூனிவர்சல் வேல்யூஸ் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்த போல் ஆனஸ்டி, எம்பத்தி, எல்லா மனிதர்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்கள் விரும்புவார்கள். அதே நேரத்தில் வேறு சில குறிப்பிட்ட மதிப்பீடுகள் அந்தந்த இனத்திற்கு அந்தந்த நாட்டிற்கு அந்தந்த கலாச்சாரத்துக்கு ஏற்றதாக இருக்கும். நாம் சில நேரங்களில் சொல்கிறோம் ஒரு தார மனம், பலதார மனம், இதெல்லாம் நாட்டிற்கு நாடு வேறுபடும். நாம் சொல்லப்படுறது உலகம் முழுவதற்கும் ஒரு தார மனம் தான் முக்கியம் என்று நாம் சொல்ல முடியாது. எல்லாம் அந்த நாட்டினுடைய அல்ல இனங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இதெல்லாம் மதிப்பீட்டு கொள்கைகளாக இருக்கும். இதைத்தான் இந்த கலாச்சார சார்பியல் என்று சொல்லுகிறோம். விச் வேல்யூ இஸ் அசோசியேட்டட் வித் அ கமிட்மெண்ட் டு ஃபேர்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் இன் சொசைட்டி? விச் வேல்யூ இஸ் அசோசியேட்டட் வித் அ கமிட்மெண்ட் டு ஃபேர்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் இன் சொசைட்டி? ஆல்ட்ரூயிசம், ஈகோயிசம், டிஸ்கிரிமினேஷன், இண்டிவிஜுவலிசம். நாம் எதை சொல்லுகிறோம் என்றால் ஆல்ட்ரூயிசம் என்ற வார்த்தையை தான் எ கமிட்மெண்ட் டு ஃபேர்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் இன் சொசைட்டி என்று சொல்லுகிறோம். த ஆல்ட்ரூயிசம் this altruism involves a commitment to fairness and justice in society, often through selfless actions to benefit others. Paropakaram, அதாவது பிறர் அன்பு என்பது சமூகத்தில், அதாவது பிறரை நோக்கி செல்வது, தன்னை பற்றி கூட கவலைப்படாமல் எப்பொழுதுமே பிறர் நலனை சார்ந்திருப்பது அந்த ஆல்ட்ருயிஸ்டிக் நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் என்று சொல்வார். அதாவது தன்னை பற்றி எந்த கவலையும் இல்லை, ஆனால் பிறருடைய துன்பத்திலே ஓடோடி சென்று உதவுது, அது போன்ற அந்த ஒரு தன்மைக்கு பேர் தான், அந்த குணத்திற்கு பேர் தான் ஆல்ட்ருயிஸ்டிக் நேச்சர். அதாவது பரோபகாரம் அல்லது பிறர் அன்பு என்பது சமூகத்தில் நியாயம் மற்றும் நீதிக்கான அர்ப்பணிப்பை உள்ளடக்கியது. பெரும்பாலும் மற்றவர்களுக்கு பயனளிக்கும் தன்னலமற்ற செயல்களின் மூலம் இந்த ஆல்ட்ருயிசம் நடைபெறுகிறது, இந்த பிறர் அன்பு என்பது நடைபெறுகிறது. ஸோ பரோபகாரம். What is the significance of value education in a diverse society? It promotes a uniformity of values. It fosters a respect for diversity and inclusivity. It encourages discrimination. It has no impact on diversity. What is the significance of value education in a diverse society? பரந்துபட்ட வேறுபட்ட இந்த சமூகத்தில் மதிப்பீட்டு கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன? It fosters a respect for diversity and inclusivity. Value education is essential in a diverse society as it promotes a respect for different values, cultures and perspectives, fostering inclusivity and harmony. பல்வேறு மதிப்புகள், கலாச்சாரங்கள் மற்றும் முன்னோக்குகளின் மரியாதையை ஊக்குவிப்பதால் உள்ளடக்கம் மற்றும் நல்லிணக்கத்தை வளர்ப்பது போன்ற பல்வேறு சமூகத்தில், இந்த பல வேறுபட்ட சமூகத்திலே இந்த மதிப்பு கல்வி அவசியம். So what happens, value education is essential in a diverse society as it promotes a respect for different values, cultures and perspectives, fostering inclusivity and harmony. எல்லாரையும் ஏற்றுக்கொள்வது, இன்க்ளூசிவிட்டி, ஹார்மனி, நல்லிணக்கம், இதை வளர்ப்பதில் இந்த வேல்யூ எஜுகேஷன்
முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கிறது இந்த வேறுபட்ட இந்த சமூகத்தில். இட் ரெஸ்பெக்ட்ஸ் த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கல்ச்சர்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். Dear friends, we have finished the value education. Some of the questions are, it's not enough. The questions are not enough, I am absolutely sure about it. There are some more questions which I will be giving in the days to come. In the question part on question answers explanation, separate videos I will be giving. At that time, more questions on values and other areas also will be included. So, in order to introduce the topic, I am giving some value, some questions, yes. But I don't think that all these questions are adequate. Still some more questions, even previous year questions, the depth level questions in value education. I think I will be able to do that. We will do that. It's a matter of time, energy, and we need to spend quite a lot of, I need to spend quite a lot of time for this. So I am doing that. Certainly I will do before the exam. அடுத்து தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் இன் த 21st செஞ்சுரி. சூழல் சுற்றுச்சூழல் கல்வி அதனுடைய இம்பார்ட்டன்ஸ். என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் இஸ் அ வைட்டல் காம்பனன்ட் ஆஃப் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் சர்விங் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் த நேச்சுரல் வேர்ல்ட். இன் அன் ஏஜ் மார்க்ட் பை என்வாயர்மெண்டல் சேஞ்சஸ் லைக் கிளைமேட் சேஞ்ச், பயோடைவர்சிட்டி லாஸ் அண்ட் ரிசோர்ஸ் டிப்ளீஷன், the need for individuals and societies to understand, appreciate and protect their environment has never been greater. தமிழில் இதை எப்படி சொல்வது? சுற்றுச்சூழல் கல்வி என்பது ஒரு நிலையான எதிர்காலத்துக்கு ஒரு முக்கிய அங்கம். நிலையான எதிர்காலம், அதாவது சஸ்டைனபிள் ஃபியூச்சர். இது மனிதர்களுக்கும் இயற்கை உலகிற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. இந்த சுற்றுச்சூழல் கல்வி என்பது மனிதர்களுக்கும் இயற்கை உலகிற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. காலநிலை மாற்றம், பல்லுயிர் இழப்பு, இன்று எத்தனையோ வகையான ஸ்பீசிஸ் எல்லாம் மறைந்து போய்விட்டன. டினோசார் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய மிருகங்கள் எல்லாம் இன்று இல்லை என்று சொல்கிறார்கள். ஸோ இது மனிதர்களுக்கு இயற்கை உலகத்திலேயே ஒரு பாலமாக செயல்படுது. காலநிலை மாற்றம், பல்லுயிர் இழப்பு மற்றும் வளங்கள் குறைதல் போன்ற சுற்றுச்சூழல் சவால்களால் குறிக்கப்பட்ட யுகத்தில் தனிநபர்களுக்கும் சமூகங்களுக்கும் தனிநபர்களும் சமூகங்களும் தங்கள் சுற்றுச்சூழலை புரிந்து கொள்வதற்கும் பாராட்டுவதற்கும் பாதுகாப்பதற்கும் இந்த சுற்றுச்சூழல் கல்வி தேவைப்படுகிறது. ஆகவே சுற்றுச்சூழல் கல்வி என்பது ஒரு நிலையான எதிர்காலத்தில் ஒரு முக்கிய அங்கம், அதாவது இட்ஸ் அ வைட்டல் காம்பனன்ட் ஆஃப் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். இந்த வார்த்தையை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அடிக்கடி இதில் கேள்வி வரும், சஸ்டைனபிள் ஃபியூச்சர், வாட் இஸ் சஸ்டைனபிள் வேர்ல்டு, சஸ்டைனபிள் என்வாயர்மெண்ட், எல்லாமே இந்த சஸ்டைனபிள் என்பது நிலையான என்ற அந்த அர்த்தம், நிலையான நீடித்த சூழல், இயற்கை சூழல். அதுபோல் சுற்றுச்சூழல் கல்வி என்பது ஒரு நிலையான எதிர்காலத்தில் ஒரு முக்கிய அம்சம். வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் என்வாயர்மெண்டல் எஜுகேஷன்? அவேர்னஸ் அண்ட் அப்ளிகேஷன், விழிப்புணர்வு மற்றும் பாராட்டு. ஒன் ஆஃப் த பிரைமரி கோல்ஸ் ஆஃப் என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் இஸ் டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் த நேச்சுரல் வேர்ல்டு அண்ட் இன்ஸ்டில் அ சென்ஸ் ஆஃப் அப்ரிஷியேஷன் ஃபார் இட்ஸ் பியூட்டி அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். வென் இண்டிவிஜுவல்ஸ் ஹாவ் அ டீப்பர் கனெக்ஷன் வித் நேச்சர், தே ஆர் மோர் லைக்லி டு கேர் ஃபார் இட். விழிப்புணர்வு மற்றும் பாராட்டு. சுற்றுச்சூழல் கல்வியினுடைய முதன்மை இலக்குகளில் ஒன்று இயற்கை உலகத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் அதன் அழகு மற்றும் முக்கியத்துவத்திற்கான பாராட்டு உணர்வை ஏற்படுத்துவது ஆகும். த சென்ஸ் ஆஃப் பியூட்டி, அழகு உணர்வு. தனிநபர்கள் இயற்கையுடன் ஆழமான தொடர்பை கொண்டிருக்கும் போது அவர்கள் அதை கவனித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது இயற்கையை ரசிக்கின்ற பொழுது இயற்கையை அழுதி விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இயல்பாகவே தோன்றும். அதைத்தான் விழிப்புணர்வு என்று சொல்வது. விழிப்புணர்வு மற்றும் பாராட்டு சூழல், பாராட்டுகின்ற அந்த ஒரு நிலை சுற்றுச்சூழலுக்கு மிக அவசியம். அதாவது அழகிலே மயங்கி நிற்பது, இயற்கையின் அழகிலே மயங்கி நிற்பது இயற்கையை அழிக்க விடாமல் தடுக்கும். நாம் இயற்கை நமக்கு தேவை, அது அழகு வாய்ந்தது, நமக்கு வாழ்வை தருவது என்று நாம் உணர்ந்து கொண்டால் அதை அழிப்பதை, யாராவது அழிப்பதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறோம், விழிப்புணர்வு மற்றும் பாராட்டு. அடுத்து நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் ப்ரொவைட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் வித் அ நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இக்கோலாஜிக்கல் சிஸ்டம்ஸ், தி இம்பாக்ட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆன் தி என்வாயர்மெண்ட் அண்ட் தி இன்டர் கனெக்டட்னஸ் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ்.
This knowledge equips people to make informed decisions and take responsible actions. அறிவு மற்றும் புரிதல். சுற்றுச்சூழல் கல்வி சுற்றுச்சூழல் அமைப்புகளுடைய அறிவு மற்றும் புரிதல், சுற்றுச்சூழலில் மனித நடவடிக்கைகளுடைய தாக்கம் மற்றும் அனைத்து உயிரினங்களின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை தனிநபர்களுக்கு வழங்குகிறது, அந்த அறிவை வழங்குகிறது. இந்த அறிவு தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்கவும் பொறுப்பான நடவடிக்கைகளை எடுக்கவும் மக்களை தயார் செய்கிறது. அறிவு மற்றும் புரிதல். சுற்றுச்சூழல் கல்வி சுற்றுச்சூழல் அமைப்புடைய அறிவு மற்றும் புரிதலை ஏற்படுத்துகிறது. ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் ஃபாஸ்டர்ஸ் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் சச் அஸ் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், வேஸ்ட் ரிடக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் டெக்னிக்ஸ். These skills empower individuals to actively contribute to environmental protection and sustainable living. திறன் மேம்பாடு. சுற்றுச்சூழல் கல்வியானது நிலையான விவசாயம், கழிவு குறைப்பு மற்றும் பாதுகாப்பு நுட்பங்கள் போன்ற நடைமுறை திறன்களை வளர்க்கிறது. இந்த திறன்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வாழ்க்கைக்கு தீவிரமாக பங்களிக்க தனிநபர்களுக்கு அதிகாரம் தருகிறது. ரொம்ப முக்கியமானது திறன் மேம்பாடு. Ethical and values education. It helps in the development of ethical values and a sense of responsibility toward the environment. This includes concepts like stewardship, respect for all life, and understanding of intergenerational equity. நெறிமுறை மற்றும் மதிப்புகள் கல்வி. இது நெறிமுறை மதிப்புகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான பொறுப்புணர்வு ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. இதில் ஸ்டூவர்ட்னஸ் பாதுகாப்பாளர், அனைத்து உயிர்களுக்கும் மரியாதை மற்றும் நல்ல மற்றும் தலைமுறைகளுக்கு இடையிலான சமபங்கு பற்றிய புரிதல் போன்ற கருத்துக்கள் இதிலே அடங்குகிறது. நெறிமுறை மற்றும் மதிப்புகள் கல்வி, எத்திக்கல் அண்ட் வேல்யூஸ் எஜுகேஷன். அடுத்து, வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் என்வாயர்மெண்டல் எஜுகேஷன்? ஃபார்மல் எஜுகேஷன். Environmental education is often integrated into formal educational systems from elementary schools to universities. Environmental science, ecology and sustainability courses are common exams. முறையான கல்வி. சுற்றுச்சூழல் கல்வியானது தொடக்கப்பள்ளிகள் முதல் பல்கலைக்கழகங்கள் வரை முறையான கல்வி முறைகளில் பெரும்பாலும் ஒருங்கிணைக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் அறிவியல், சூழலியல் மற்றும் நிலைத்தன்மை படிப்புகள் பொதுவான எடுத்துக்காட்டுகள் இது. ஸோ என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் இஸ் ஆஃபன் இன்டெகிரேட்டட் இன் டு ஃபார்மல் எஜுகேஷனல் சிஸ்டம் ஃப்ரம் ப்ரைமரி ஸ்கூல்ஸ் டு யூனிவர்சிட்டிஸ். தென் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அனுபவ கல்வி. எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ஃபீல்டு ட்ரிப்ஸ், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், நேச்சர் பேஸ்டு எக்ஸ்பீரியன்ஸஸ் அலவ் இண்டிவிஜுவல்ஸ் டு டைரக்ட்லி என்கேஜ் வித் த என்வாயர்மெண்ட். தீஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் அண்ட் ப்ரொவைட் அ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர்ஸ் காம்ப்ளெக்சிட்டி. அனுபவ கற்றல்னா எக்ஸ்பீரியன்ஸியல் லேர்னிங் இஸ் அனுபவ கற்றல். களப்பயணங்கள், வெளிப்புற நடவடிக்கைகள் அதாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் வெளிப்புற நடவடிக்கைகள் மற்றும் இயற்கை சார்ந்த அனுபவங்கள் நேச்சர் பேஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். தனிநபர்களை நேரடியாக சுற்றுச்சூழலுடன் ஈடுபட அனுமதிக்கின்றன. இந்த அனுபவங்கள் உருமாறும் மற்றும் இயற்கையுடைய சிக்கலான தன்மையை நேரடியாக புரிந்து கொள்ள. நேச்சர் என்பது மாறிக்கொண்டே இருக்கும், அந்த சிக்கலான தன்மையை நேரடியாக புரிந்து கொள்வதற்கு இந்த அனுபவ கற்றல் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஃபீல்டு ட்ரிப்ஸ், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், நேச்சர் பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். தென் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் கேன் ஆல்சோ பி கம்யூனிட்டி ஓரியன்ட், இன்வால்விங் லோக்கல் குரூப்ஸ், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் கிராஸ்ரூட் எஃபர்ட்ஸ். These initiatives often focus on local environmental issues and solutions, encouraging active participation. சமூக ஈடுபாடு. உள்ளூர் குழுக்கள், இலாப நோக்கற்ற நிறுவனங்கள் மற்றும் அடிமட்ட முயற்சிகளை உள்ளடக்கிய சமூகத்தை மையமாக கொண்டதாகவும் சுற்றுச்சூழல் கல்வி இருக்க முடியும். இந்த முயற்சிகள் பெரும்பாலும் உள்ளூர் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகளில் கவனம் செலுத்துகின்றன, செயலில் பங்கேற்பதை ஊக்குவிக்கின்றன. தென் மீடியா அண்ட் டெக்னாலஜி. The use of media including documentaries, online platforms and virtual reality can help disseminate environmental knowledge to a global audience. Technology also plays a role in monitoring and researching environmental changes. ஊடகம் மற்றும் தொழில்நுட்பம்.
ஆவணப்படங்கள், ஆன்லைன் தளங்கள் மற்றும் மெய்நிகர் யதார்த்தம் உள்ளிட்ட ஊடகங்களுடைய பயன்பாடு உலகளாவிய பார்வையாளர்களுக்கு சுற்றுச்சூழல் அறிவை பரப்ப உதவுகின்றன. இந்த மீடியா என்பது உதவுகிறது. டெக்னாலஜி, தொழில்நுட்பம் என்பது இந்த சுற்றுச்சூழலை பரப்புவதற்கு, சுற்றுச்சூழலுடைய நிலையை உணர்த்துவதற்கு, பாதுகாப்பதற்கு உதவுகின்றன. சுற்றுச்சூழல் மாற்றங்களை கண்காணிப்பதிலும் ஆராய்ச்சி செய்வதிலும் தொழில்நுட்பம் மிகுந்த பங்கு கொண்டிருக்கிறது. தன் அட்வொகேசி அண்ட் பாலிசி என்கேஜ்மெண்ட் என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் கேன் எம்பவர் இண்டிவிஜுவல்ஸ் டு பிகம் அட்வொகேட்ஸ் ஃபார் என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ். திஸ் இன்க்ளூட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆக்டிவிசம், என்கேஜிங் வித் பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் ஆர்கனைசேஷன் டெடிக்கேட்டட் டு என்வாயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன். அதாவது பரிந்துரை மற்றும் கொள்கை ஈடுபாடு, வக்காலத்து மற்றும் கொள்கை ஈடுபாடு. சுற்றுச்சூழல் கல்வியானது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு வக்கீல்களாக அவருக்கு, அதாவது அதை தாங்கி பிடிப்பவர்கள் அல்லது அதை பற்றி பரப்புபவர்களுக்கு என்று அர்த்தம், வக்கீல்கள் என்று சொல்வதில்லை, தனிநபர்களுக்கு அதிகாரம் அளி. அதாவது சுற்றுச்சூழல் கல்வியானது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு சில முகவர்களை ஏற்படுத்தி அது தனிநபர்களுக்கு அதிகாரம் அளிக்கும். செயல்பாட்டில் பங்கேற்பது, கொள்கை வகுப்பாளர்களுடைய ஈடுபடுவது மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட அமைப்புகளை ஆதரிப்பது ஆய்வையெல்லாம் இதிலே அடங்கும். அதாவது அட்வொகேசி அண்ட் பாலிசி என்கேஜ்மெண்ட். சில கேள்விகளை முன்னெடுப்போம். வாட் இஸ் த பிரைமரி கோல் ஆஃப் என்வாயர்மெண்டல் எஜுகேஷன்? ப்ரொமோட்டிங் கன்சூமரிசம், ஃபாஸ்டரிங் அ டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி என்வாயர்மெண்ட், இன்க்ரீஸிங் பொல்யூஷன், ரெடியூசிங் பயோடைவர்சிட்டி. எது உண்மையாக முதன்மையான நோக்கம்? இந்த சுற்றுச்சூழல் கல்வியினுடைய முதன்மையான நோக்கம் ஃபாஸ்டரிங் அ டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி என்வாயர்மெண்ட். டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி என்வாயர்மெண்ட், அதாவது ஆழமான புரிதலை, சுற்றுச்சூழலை பற்றிய ஆழமான புரிதலை உருவாக்குதல். த பிரைமரி கோல் ஆஃப் என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் இஸ் டு ஃபாஸ்டர் எ டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி என்வாயர்மெண்ட், ப்ரொமோட்டிங் அவேர்னஸ், நாலேஜ் அண்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் த நேச்சுரல் வேர்ல்டு. சுற்றுச்சூழல் கல்வியினுடைய முதன்மை குறிக்கோள் சுற்றுச்சூழலை பற்றிய ஆழமான புரிதலை வளர்ப்பது, விழிப்புணர்வு, அறிவு மற்றும் இயற்கை உலகின் பாராட்டு ஆகியவற்றை மேம்படுத்துவது. What is the term for the long-term changes in the Earth's climate patterns, primarily due to human activities? ஒரு குறிப்பிட்ட வார்த்தை இருக்கு, இந்த லாங் டேர்ம் சேஞ்சஸ் இந்த எர்த் கிளைமேட் பேட்டர்ன்ஸ் ப்ரைமர்லி டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். அது என்ன என்று கேட்கிறார்கள். வெதர் வேரியபிலிட்டி, கிளைமேட் சேஞ்ச், சீஸ்னல் ஃப்ளக்சுவேஷன்ஸ், நேச்சுரல் கிளைமேட் சைக்கிள்ஸ். லாங் டேர்ம் சேஞ்சஸ் இந்த எர்த் கிளைமேட் பேட்டர்ன்ஸ்ங்கிறது கிளைமேட் சேஞ்சுங்கிற அந்த வார்த்தையை தான் நாம் சொல்லுகிறோம். கிளைமேட் சேஞ்ச் ரெஃபர்ஸ் டு த லாங் டேர்ம் ஆல்டரேஷன்ஸ் இன் எர்த்ஸ் கிளைமேட் பேட்டர்ன்ஸ் லார்ஜ்லி காஸ்டு பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் த ரிலீஸ் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ். காலநிலை மாற்றம் என்பது பூமியின் காலநிலை வடிவங்களில் நீண்டகால மாற்றங்களை குறிக்கிறது. இது பெரும்பாலும் பசுமை இல்ல வாயுக்களுடைய வெளியீடு போன்ற மனித நடவடிக்கைகளால் ஏற்படுகிறது. வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி இன் என்வாயர்மெண்டல் எஜுகேஷன்? சஸ்டைனபிலிட்டின்றது நீடித்த தன்மை, நிலைத்தன்மை அல்லது நீடித்த தன்மை. சஸ்டைனபிலிட்டி இன் என்வாயர்மெண்டல் எஜுகேஷன். மேக்சிமைசிங் ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், மீட்டிங் த நீட்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் வித்தவுட் காம்ப்ரமைசிங் தி எபிலிட்டி ஆஃப் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் டு மீட் தேர் ஓன் நீட்ஸ், என்கரேஜிங் வேஸ்ட்ஃபுல் கன்சம்ஷன், ப்ரொமோட்டிங் எக்கனாமிக் க்ரோத் அட் எனி காஸ்ட். ஸோ இது வந்து வட இந்த கான்செப்ட் சட்டம், இந்த நிலைத்த தன்மையினுடைய அந்த கருத்துரு சுற்றுச்சூழலில் என்ன, அதை பற்றிய விளக்கம் என்ன, அது என்ன என்று சொன்னால், மீட்டிங் த நீட்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் வித்தவுட் காம்ப்ரமைசிங் த எபிலிட்டி ஆஃப் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் டு மீட் தேர் ஓன் நீட்ஸ். ஸோ சஸ்டைனபிலிட்டி இஸ் அபவுட் என்ஷூரிங் தட் த நீட்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் ஆர் மெட் வித்தவுட் ஜியோபாரடைசிங் த எபிலிட்டி டு எபிலிட்டி ஆஃப் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் டு மீட் தேர் நீட்ஸ். உதாரணத்திற்கு என்ன சொல்லலாம் என்று சொன்னால், இப்பொழுது நிறைய தேவைகள் இருக்கிறது, பெட்ரோலுக்கு தேவை இருக்கிறது, எரிவாயுக்கு தேவை இருக்கிறது, இவையெல்லாம் எங்கே கிடைக்கின்றன, பூமிக்கு அடியிலே கிடைக்கின்றன. பூமிக்கு அடியிலே இவை இது பல நூற்றாண்டுகளாக அல்லது பல ஆயிரக்கணக்கான மில்லியன் ஆண்டுகளாக உள்ளே மக்கி அப்படிப்பட்ட அரிய பொருளாக நமக்கு பூமிக்கு உள்ளே கிடைக்கிறது.
இதை எடுத்துக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் எதிர்காலத்திற்கு பெட்ரோல் எப்படி கிடைக்கும்? இதுதான் கேள்வி. இதுதான் சஸ்டைனபிலிட்டி என்று சொல்லுவோம். இந்த சஸ்டைனபிலிட்டி என்று சொல்வது நிலைத்தன்மை என்பது நாம் தற்போது உபயோகித்துக் கொள்ள வேண்டும் இதையெல்லாம். ஆனால் அதே நேரத்தில் எதிர்கால சந்தையினுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற திறனை நாம் பாதிக்காமல் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டே இருந்தால் பூமி என்பது அமுத சுரபியாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் பல நூற்றாண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக உள்ளே வேதியியல் மாற்றங்களால் மாறி ஒரு பெட்ரோலாக எரிவாயுவாக நமக்கு கிடைக்கிறது. அதை அளவுக்கு மீறி எடுத்துக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் எதிர்கால சந்தனத்துக்கு பற்றாமல் போய்விடலாம். அதைத்தான் இந்த சஸ்டைனபிலிட்டி என்ற அந்த கருதுகோள், அந்த கான்செப்ட், கருத்து சொல்லுகிறது. அதாவது நாம் இதை பயன்படுத்திக் கொள்ளுகின்ற அதே நேரத்தில் எதிர்கால சந்ததியினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை, அவர்கள் பூர்த்தி செய்யக்கூடிய திறனை பாதிக்காமல் இருப்பது அவசியம் என்பதை இந்த சஸ்டைனபிலிட்டி என் நிலைத்தன்மை சொல்லுகிறது. ஆகவே இதை நன்றாக சொல்ல வேண்டுமா, நிலைத்தன்மை என்பது எதிர்கால சந்ததியினருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை பாதிக்காமல் நிகழ்காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்வது தான் இந்த சஸ்டைனபிலிட்டி என்ற முக்கியமான கேள்வி. அடிக்கடி ஏதாவது ஒரு கேள்வி இதில் வரும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மேஜர் டிரைவர் ஆஃப் டீஃபாரஸ்ட்ரேஷன். டீஃபாரஸ்டேஷன் காடுகள் நிறைந்த நிலத்தை மாற்றுவது, காடழிப்பு, காடழிப்பு, காடை அழித்தல், காட்டை அழித்தல். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மேஜர் டிரைவர் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் reforestation efforts, sustainable logging practices, agricultural expansion, wildlife conservation. அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பென்ஷன், அதுக்காகத்தான் அந்த காடுகளை அழிக்கிறோம். அதாவது விவசாயத்தை பெருக்க வேண்டும் என்கின்ற பொழுது நிலம் தேவை. நிலம் தேவையானால் ஊருக்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாமே இல்லாமல் போய்விட்டது, எல்லாம் அடைத்து விட்டார்கள். அது காடுகளுக்கு சென்று அந்த காட்டை அழித்து அதை விவசாய நிலமாக மாற்றுகின்ற ஒரு போக்கு. அதைத்தான் இந்த இது ஒரு காரணமாக, டீஃபாரஸ்டேஷன் நடப்பதற்கு முக்கிய காரணம் இந்த அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பென்ஷன். விவசாய நோக்கங்களுக்காக காடுகள் நிறைந்த நிலத்தை மாற்றுவதன் மூலம் காடழிப்பு பெரும்பாலும் உந்தப்படுகிறது. இப்போ அப்படித்தானே அந்த ஆதி அந்த எஸ்டி ஏன்னா மலைவாழ் மக்கள் எல்லாம் அப்படித்தானே, அவர்களுக்கு உண்ண உணவு உணவு தேவை. அப்படியானால் அவர்கள் அந்த காட்டை அழித்து தான் அவர்கள் விவசாயம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதையெல்லாம் அரசாங்கம் பார்க்கறது. அவர்களுக்கென்று சில நிலத்தை ஒதுக்கி அதற்கு அந்த வரம்புக்கு மேல் செயல்படாமல் எல்லாம் அந்த அரசு பார்த்து கொள்ளுகிறது. அங்கே பிரச்சனை இருக்கின்றன. அதே போல தான் இந்த யானைகள் வாழ்விடங்களிலே மனிதர்கள் போய் வாழ்கிறார்கள், யானைகள் தாக்குகின்றன. அவர்களிடத்திற்கு நாம் செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏன் ஏற்படுகிறது என்றால் உள்ளே வாழ முடியவில்லை, நிலத்திலே காடுகளுக்கு சென்று வாழ வேண்டிய ஒரு இருந்த நிலை ஏற்படுகிறது. இதெல்லாம் வந்து காடுகளை அழிப்பதற்கான ஒரு நோக்கங்களாக இருக்கின்றன. விவசாய நோக்கங்கள் மற்றும் வீடுகளை கட்டுதல் போன்ற நோக்கங்கள். What is the term for the study and protection of ecosystems and the species that inhabit them? What is the term for the study and protection of ecosystems and the species that inhabit them? இது ஒரு டெஃபினிஷன், இக்காலஜியினுடைய டெஃபினிஷன். இக்காலஜி என்பது சூழலியல். சூழலியலுடைய டெஃபினிஷன் வரையறை எது என்று சொன்னால், அறிவியல் ஆய்வு மற்றும் உயிரினங்கள், அதாவது உயிரினங்கள் மற்றும் அவற்றின் சூழலுக்கிடையான தொடர்பு. சூழலியல் என்பது எதை சொல்லுகிறதுனா, சுற்றுச்சூழல் அமைப்புகளுடைய அறிவியல் ஆய்வு மற்றும் உயிரினங்கள் மற்றும் அவற்றின் சூழலுக்கிடையான தொடர்புகளை பற்றி படிப்பது தான் இக்காலஜி. The study and protection of ecosystems and the species that inhabit them. அங்கே வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும், உயிரினங்களை பாதுகாப்பது போன்ற அந்த ஆராய்ச்சியை எது ஏற்படுத்துகிறது, எந்த பாடம் ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் ecology. Ecology is the scientific study of ecosystems and the interactions between organisms and the environment. சூழலியல் என்பது சுற்றுச்சூழல் அமைப்புகளின் அறிவியல் ஆய்வு மற்றும் உயிரினங்கள் மற்றும் அவற்றின் சூழல்களுக்கு இடையேயான தொடர்புகள். அதைத்தான் சூழலியல் வலியுறுத்துகிறது. சூழலியல் பாடங்களாக இருக்கின்றன. இந்த இக்காலஜி என்பது மிக முக்கியமான ஒரு கருத்து. Which of the following is a method of reducing water pollution from agriculture? Pesticide overuse, riparian buffer zones, land reclamation, industrial discharge,
ரிப்பேரியன் பஃபர் ஸோன் என்றால் என்ன? ரிப்பேரியன் பஃபர் ஸோன்ஸ் ஆர் ஏரியாஸ் ஆஃப் விஜிடேஷன் அலாங் வாட்டர் பாடிஸ் தட் கேன் ஹெல்ப் ஃபில்டர் பொல்யூட்டன்ஸ் அண்ட் ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப். அதாவது இந்த ரிப்பேரியன் தாங்கல் மண்டலங்கள், பஃபர் ஸோன்ஸ், தாங்கல் மண்டலங்கள் என்பது நீர்நிலைகளை ஒட்டிய தாவரங்களுடைய பகுதிகள். அவை மாசுபடுத்திகளை ஃபில்டர் பொல்யூட்டன்ஸ் மாசுபடுத்திகளை வடிகட்டவும் மற்றும் விவசாய கழிவுகளிலிருந்து நீர் மாசுபாட்டை குறைக்கவும், ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப். அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப் என்பது விவசாய கழிவுகளிலிருந்து என்றனா விவசாய கழிவு, அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப். ஸோ ரிப்பேரியன் தாங்கல் மண்டலங்கள் என்பது நீர்நிலைகளை ஒட்டிய தாவரங்களுடைய பகுதிகள், அவை மாசுபடுத்திகளை வடிகட்டவும் மற்றும் விவசாய கழிவுகளிலிருந்து நீர் மாசுபாட்டை குறைக்கவும் உதவுகிறது. வாட் இஸ் த பிரைமரி கோல் ஆஃப் என்வாயர்மெண்டல் எஜுகேஷன்? டு ப்ரமோட் பொல்யூஷன், டு ரைஸ் அவேர்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ், டு எக்ஸ்ப்ளாய்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், டு இக்னோர் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ், டு ரைஸ் அவேர்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ். அதுதான் பிரைமரி கோல், முதன்மையான நோக்கம். சுற்றுச்சூழல் கல்வியுடைய முதன்மை குறிக்கோள் பொறுப்பான மற்றும் நிலையான செயல்களை ஊக்குவிப்பதற்காக சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் புரிதலை ஏற்படுத்துவது தான் மிக மிக முக்கியமான நோக்கம். டு ரைஸ் அவேர்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ். த பிரைமரி கோல் ஆஃப் என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் இஸ் டு ரைஸ் அவேர்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ், டு என்கரேஜ் ரெஸ்பான்சிபிள் அண்ட் சஸ்டைனபிள் ஆக்ஷன்ஸ். சுற்றுச்சூழல் கல்வியின் முதன்மை குறிக்கோள் பொறுப்பான மற்றும் நிலையான செயல்களை ஊக்குவிப்பதற்காக சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் புரிதல் ஏற்படுவது மிக முக்கியமான கேள்வி, அடிப்படையான கேள்வி சுற்றுச்சூழல் கல்வியில். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ நான் ரெனியூவபிள் சோர்ஸ்? அதாவது புதுப்பிக்க முடியாத வளங்கள், அதாவது மீண்டும் வந்து புதுப்பிக்க முடியாது, அப்படி என்ன இருக்கு? இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ நான் ரெனியூவபிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஃபாசில் ஃபியூல், ரெயின் வாட்டர். அதெல்லாம் இப்போ சோலார் எனர்ஜியை புதுப்பிக்கலாம், விண்ட் எனர்ஜியை புதுப்பிக்கலாம், ரெயின் வாட்டரை புதுப்பிக்கலாம். இந்த ஃபாசில் ஃபியூல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு போன்ற புதை வடிவ எரிபொருள்கள் தான் ஃபாசில் ஃபியூல் என்று சொல்கிறோம். இது புதுப்பிக்க முடியாத வளங்கள், ஏன்னா எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அங்கே உள்ளே குறைஞ்சி போயிடும். ஏன்னா இது பல நூற்றாண்டு காலமாக சேமித்து வைக்கப்பட்ட விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டு செலவழித்தோம் என்றால் எதிர்கால சந்ததியினருக்கு இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு கருத்து. ஆகவே இதில் இந்த புதுப்பிக்க முடியாத வளங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு, அதனுடைய ஆங்கில வார்த்தை ஃபாசில் ஃபியூவல்ஸ் சச் அஸ் கோல், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், தேர் ஆல் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், புதுப்பிக்க முடியாத வளங்கள். அதாவது ரெயின் வாட்டரை மறுசுழற்சிக்கு வேறு வழியில் நம்ம அதை பயன்படுத்த முடியும், ஆனால் வந்து இதை புதுப்பிக்க முடியாது. இந்த பெட்ரோலையோ ஆயிலோ நேச்சுரல் கேஸையோ வந்து புது எடுத்தோம்னா எடுத்ததோ அதை பயன்படுத்துங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் இவையெல்லாம் உருவாக மில்லியன் ஆண்டுகள் ஆகும், மில்லியன் கணக்கான ஆண்டுகள். இந்த நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை வாயுவெல்லாம் பெறுவதற்கு, அது உருவாவதற்கு மில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆகும். அதை எடுத்துக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் எப்போது அதை மீண்டும் அது சரிகட்டுவது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. வாட் இஸ் த டேர்ம் பயோடைவர்சிட்டி ரெஃபர் டு? தி யூனிஃபார்மிட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம்ஸ், த வெரைட்டி ஆஃப் லைஃப் ஆன் எர்த் இன்க்ளூடிங் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, தி அபண்டன்ஸ் ஆஃப் பொல்யூஷன், த நம்பர் ஆஃப் ஜூஸ் இன் அ ரீஜன். வாட் இஸ் த டேர்ம் பயோடைவர்சிட்டி ரெஃபர் டு? பயோடைவர்சிட்டி என்று சொன்னால் பல்லுயிர், பல்லுயிர் என்ற அர்த்தம், பல்லுயிர் அதாவது பல உயிர்கள், எல்லா மனிதர்கள் வாழ்கிறார்கள், பறவைகள் வாழ்கின்றன, பூச்சிகள் இருக்கின்றன, பல வகையான நுண்ணிய பூச்சிகள் எல்லாம் இருக்கின்றன, பாக்டீரியா போன்றவை எல்லாம் இருக்கின்றன. ஸோ பயோடைவர்சிட்டி ரெஃபர்ஸ் டு த வெரைட்டி ஆஃப் லைஃப் ஆன் எர்த் இன்க்ளூடிங் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் அண்ட் த ஜெனட்டிக் டைவர்சிட்டி வித்தின் எக்கோசிஸ்டம்ஸ். அதுதான் பயோடைவர்சிட்டி. முக்கியமான கேள்வி, இதை அடிக்கடி கேட்கலாம். ஏன்னா பயோடைவர்சிட்டியை வைத்து தான் என்வாயர்மெண்டல் ப்ரொட்டக்ஷன் என்று நாம் பேச முடியும்.
சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது என்பது இந்த பயோடைவர்சிட்டியை பாதுகாப்பது என்பது தான். ஸோ பல்லுயிர் என்பது பூமியில் உள்ள பல்வேறு வகையான உயிரினங்களை குறிக்கிறது. இதில் பல்வேறு உயிரினங்களுடைய எண்ணிக்கை மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை அவற்றின் மரபணு வேறுபாடு ஆய்வை எல்லாம் இதிலே அடங்கும். பயோடைவர்சிட்டி நம்பர் ஆஃப் டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ் அண்ட் த ஜெனட்டிக் டைவர்சிட்டி வித் இன் எக்கோசிஸ்டம். வேறு எண்ணற்ற கணக்கற்ற உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, அதையெல்லாம் பயோடைவர்சிட்டியிலே சேரும். விச் கேஸ் இஸ் பிரைமர்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங்? ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். CO2 கார்பன் டை ஆக்சைடு என்பது தான் நமக்கு எதிரியாக வருவது. கார்பன் டை ஆக்சைடு இஸ் த மெயின் கிரீன் ஹவுஸ் கேஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ட்ராப்பிங் ஹீட் இன் த எர்த்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் காசிங் குளோபல் வார்மிங். கார்பன் டை ஆக்சைடு என்பது பூமியின் வளிமண்டலத்தில் வெப்பத்தை அடைத்து புவி வெப்பமடைதலுக்கு காரணமான முக்கிய கிரீன் ஹவுஸ் வாயு. அதனால் கார்பன் டை ஆக்சைடை வந்து கிரீன் ஹவுஸ் வாயு என்று சொல்லு. ஏனென்றால் இது என்ன செய்கிறது என்றால் பூமியின் வளிமண்டலத்தில் வெப்பத்தை அடைத்து புவி வெப்பமடைதலுக்கு காரணம். இது போய் அடைத்து கொள்ளுது ஓசோன் மண்டலத்தில், இது போய் ஆக்சிஜனை வந்து வெளிவிடாமல் இது போய் அடைத்து கொள்ளுகிறது. அப்பொழுது இந்த பூமி என்பது வெப்பமடைகிறது என்றெல்லாம் நாம் ரொம்ப திணறுகிறோம். கோடை காலத்தில் இந்தியர்கள் மிகவும் திணறுகிறார். அந்த அளவிற்கு என்றுமில்லாத அளவிற்கு இந்தியா சூடாக இருக்கின்றது. ஸோ ஹாட், வி ஆர் அனேபிள் டு பேர் இட். எப்பொழுது உடம்பெல்லாம் பாதிக்கிறது, ஏதோ சின்ன சின்ன குப்பளங்களோ அல்லது வந்து லேசாக தோல் மாறுபட்ட நிறத்தை அடைந்தோ எல்லாம் ஆகுது. எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு என்பது பூமியின் வளிமண்டலத்தில் வெப்பத்தை அடைத்து புவி வெப்பமடைவதற்கு காரணமாக முக்கிய கிரீன் ஹவுஸ் வாயுவாக இருப்பதால் தான் இதெல்லாம் நிகழ்கிறது. வாட் இஸ் த டேர்ம் ஃபார் த ப்ரோசஸ் ஆஃப் ரெஸ்டோரிங் எ டேமேஜ்டு எக்கோசிஸ்டம் டு இட்ஸ் ஒரிஜினல் கண்டிஷன்? வாட் இஸ் த டேர்ம் ஃபார் த ப்ரோசஸ் ஆஃப் ரெஸ்டோரிங் எ டேமேஜ்டு எக்கோசிஸ்டம் டு இட்ஸ் ஒரிஜினல் கண்டிஷன்? பொல்யூஷன், இக்கோ டூரிசம், கன்சர்வேஷன், இக்காலஜிக்கல் ரெஸ்டோரேஷன். ஸோ இந்த அதாவது மீண்டும் அதை டேமேஜ்டு எக்கோசிஸ்டம் என்று சொல்வது எது? சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு என்பது சேதமடைந்த சுற்றுச்சூழல் அமைப்பை வேண்டுமென்றே மனித தலையீட்டின் மூலம் அதன் அசல் நிலைக்கு மீட்பட்டு தான் அது முக்கியம். இக்காலஜிக்கல் ரெஸ்டரேஷன் பேர், அந்த டேர்முக்கு பேர் அதுதான். த ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்டோரிங் எ டேமேஜ்டு எக்கோசிஸ்டம் டு இட்ஸ் ஒரிஜினல் கண்டிஷன். அதாவது மனிதர்களால் பழுதடைந்திருக்கிறது அந்த புவி மண்டலம். The ecological restoration is the process of restoring a damaged ecosystem to its original condition through deliberate human intervention. அதாவது சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு என்பது சேதமடைந்த சுற்றுச்சூழல் அமைப்பை வேண்டுமென்றே மனித தலையீட்டின் மூலம் ஹியூமன் இன்டர்வென்ஷன் அதன் அசல் நிலைக்கு கொண்டு அந்த தலையீட்டு இந்த மனித தலையீட்டின் மூலம் அதனுடைய முந்தைய நிலைக்கு ஒரிஜினல் நிலைக்கு மீட்டெடுப்பது, அதைத்தான் இக்காலஜிக்கல் ரெஸ்டரேஷன் என்ற வார்த்தையால் சொல்லுகிறோம். விச் ஆர்கனைசேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மானிட்டரிங் அண்ட் ரெகுலேட்டிங் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ்? அப்படி என்றால் என்ன? தமிழில் சொல்லுவோம். முதல்ல CITS என்பது ஒரு சர்வதேச ஒப்பந்தம். அது என்ன செய்கிறது என்று சொன்னால், இது அழிந்து வரும் உயிரினங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சர்வதேச வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் கண்காணிக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது CITS இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி தட் ரெகுலேட்ஸ் அண்ட் மானிட்டர்ஸ் தி இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் டு என்ஷோர் தேர் கான்சர்வேஷன். ஸோ இதைத்தான் இந்த கேள்வியினுடைய பதிலாக இருக்கிறது. Which organization is responsible? That is CITES. CITES is an international treaty that regulates and monitors the international trade in endangered species to ensure their conservation. So, இது ஒரு சர்வதேச ஒப்பந்தம். இது அழிந்து வரும் உயிரினங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சர்வதேச வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் கண்காணிக்கிறது. I hope you understand this. CITES. Convention on International Trade in Endangered Species of Wild Fauna and Flora. Fauna and Flora. தாவரம். So, Convention on International Trade in Endangered Species of Wild Fauna and Flora. CITES.
Which of the following is a renewable source of energy derived from the Earth's internal heat? Renewable source of energy derived from the Earth's internal heat. உள் வெப்பம், பூமியின் உள் வெப்பம். அதை என்ன சொல்கிறோம்னா புவி வெப்ப ஆற்றல்கிற வார்த்தையால் சொல்கிறோம், ஜியோ தெர்மல் எனர்ஜி. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ரெனுவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டெரைவ் ஃப்ரம் எஸ் இன்டர்னல் ஹீட்? நியூக்ளியர் எனர்ஜி, ஜியோ தெர்மல் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், பயோமாஸ் எனர்ஜி. அது ஜியோ தெர்மல் எனர்ஜி. ஜியோ தெர்மல் எனர்ஜியை நம்ம அதிகமாக பயன்படுத்த முடியாது. உலகத்தில் யாரும் ஏதோ பயன்படுத்துகிறோம், ஆனால் அதிக அளவில் இந்த கோல் நிலக்கரியை பயன்படுத்துவது போன்றுன்னு தெர்மல் எனர்ஜியை போன்று நாம் ஜியோ தெர்மல் எனர்ஜியை பயன்படுத்துவது அதிகம் கிடையாது உலக அளவிலே கூட. ஸோ ஜியோ தெர்மல் எனர்ஜி இஸ் டிரைவ் ஃப்ரம் த எர்த்ஸ் இன்டர்னல் ஹீட் அண்ட் இஸ் கன்சிடர்ட் அ ரெனுவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதற்கான ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன. புவி வெப்ப ஆற்றல் பூமியின் உள் வெப்பத்திலிருந்து பெறப்படுகிறது மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலாக கருதப்படுகிறது. அதை எப்படி செய்வது என்று ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பூமியினுடைய உள் வெப்பத்தை எப்படி புதுப்பிக்கத்தக்க ஆற்றலாக மாற்ற முடியும் என்பதை இன்று அறிவியல் அறிஞர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஜெர்மல் எனர்ஜி, நாட் ஜெர்மல், ஜியோதெர்மல் எனர்ஜி, ஜியோதெர்மல் எனர்ஜி புவி வெப்ப ஆற்றல் இஸ் டிரைவ் ஃப்ரம் த எர்த்ஸ் இன்டர்னல் ஹீட் அண்ட் இஸ் கன்சிடர்ட் எ ரெனுவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. வாட் இஸ் த டேர்ம் ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் வேஸ்ட் த்ரூ த கான்சியஸ் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் வித் லெஸ் பேக்கேஜிங் அண்ட் அண்ட் எஃபசிஸ் ஆன் ரீசைக்ளிங்? தமிழில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நிலையான நுகர்வு என்பது. அதுதான் கேட்குறாங்க. அதாவது இந்த வார்த்தை என்னன்னு கேட்குறாங்க, அதுதான் நிலையான நுகர்வு, சஸ்டைனபிள் கன்செப்ஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா, குறைந்த பேக்கேஜிங் மூலம் பொருட்களை வாங்குவதற்கு உணர்வு பூர்வமான தேர்வுகளை மேற்கொள்வதன் மூலம் கழிவுகளை குறைப்பதை உள்ளடக்கியது மற்றும் மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாட்டில் கவனம் செலுத்துகிறது. உதாரணமாக இப்போதெல்லாம் நாம் கடைகளுக்கு சென்றால் நீங்கள் பை கொண்டு வர வேண்டும், பொருட்களை எடுத்து செல்வதற்கு நாங்கள் பிளாஸ்டிக் பையெல்லாம் தரமாட்டோம் என்று சொல்லுவோம். இது நிலையான நுகர்வு. குறைந்த பேக்கேஜிங் மூலம் பொருட்களை வாங்குவதற்கு அந்த உணர்வுபூர்வமான தேர்வுகளை நாம் மேற்கொள்கிறோம். நாமே பையெல்லாம் எடுத்து போகிறோம், பிளாஸ்டிக் கொடுத்தால் கூட வேண்டாம் என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் வந்து கழிவுகளை குறைப்பதை உள்ளடக்கிறது மற்றும் மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாட்டில் கவனம் செலுத்துகிறது. நிலையான நுகர்வு. ஸோ சஸ்டைனபிள் கன்சம்ஷன், சஸ்டைனபிள் கன்சம்ஷன் என்பது, சஸ்டைனபிள் கன்சம்ஷன் இன்வால்வ்ஸ் ரெடியூசிங் வேஸ்ட் பை மேக்கிங் கான்சியஸ் சாய்ஸஸ் டு பர்ச்சேஸ் குட்ஸ் வித் லெஸ் பேக்கேஜிங் அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் ரீசைக்ளிங் அண்ட் ரீயூசிங். நன்றி மக்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் யூனோ ப்ரெசன்ஸ் ஹியர். You are all supporting me and continue to support me. I am going to give quite a lot of videos for you. And now I am preparing myself for giving Tamil videos separately and English videos separately. Instead of giving both the things in one video, sometimes it may be confusing in my opinion. You also will agree. And one of our friends, you know, has asked me, why don't you make separate Tamil videos for each topic? Well, I can very easily do that. I started doing that, but it's a matter of time once again. Lot of time I need to invest. Sometimes, you know, I go sleepless because I have to work, you know, till midnight. Like that, you know, taking things, concepts, ideas from various sources and all. Anyhow, I'm happy to do so. I'm ready to sacrifice my time and energy for your happiness and your success. So thank you very much for your presence. Let us meet for the last video, that is policies, governance and administration of higher education in India. இந்தியாவில் உயர்கல்வியின் கொள்கைகள் மற்றும் நிர்வாகம் பற்றிய காணொளியை அடுத்து பார்ப்போம். அதுதான் கடைசி காணொளி. Thank you very much.